தெரியல. அடிப்படை மாற்றமே இங்க கிடையாது. எல்லா ஊழல், எல்லா லஞ்சம், எல்லா வேதனை. தயவு செய்து புரிந்து கொண்டு அன்பு மக்கள் அடுத்த முறையாக சிந்திச்சு வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இதனைத் தொடர்ந்து மாநில மாணவர் அணி செயலாளர் அபுபக்கர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். நீரின்றி அமையாத உலகு என்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேரெழுச்சியாக பேய்குளத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் மாற்றம், முன்னேற்றம் என்று சொல்லி தங்களுடைய அரசியலை எண்ணற்ற காலங்களாக தொன்று தொற்று செய்து வருகிறது. அறிவார்ந்த பெருமக்களே, இந்த கட்சிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்மையான மாற்று என்று கடந்த 13 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் நாம் பேசியும் செயல்பட்டு வருகிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, தமிழர்களுடைய நிலை இன்றைக்கு படுமோசமாக மாறி நிற்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். தமிழகத்திற்கு அண்டி ஒண்டி பிழைக்க வந்த மார்வாடிகள், குஜராத்திகள், வடவர்கள், வெளிமாநிலத்தவர்கள் என்று எல்லோரும் சிறப்பாக மாட மாளிகைகள் கட்டி, கோட கூபுரங்கள் கட்டி வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் காலம் காலமாக இந்த மண்ணிற்காக உழைத்தவர்கள், இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் தமிழர்கள் 70 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தானோ ஒண்ணு அதே நிலையில இருக்கிறான், இல்ல அதை விட கீழே போயிருக்கிறான். அதுதான் சான்று. அறிவார்ந்த பெருமக்களை, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழர்களுடைய வியாபாரம், பொருளியல், கல்வி, வேளாண்மை, மருத்துவம் ஒன்றும் தமிழகையில் இல்லை. நம்ம மண்ணினுடைய நிலம் வளம் அத்தனையும் பனைமரம் சார்ந்தது. பனைமரம் நம்மளுடைய அடையாளம். ஆனா என்ன வச்சுட்டான், ஹா மறையறவன், கேவலமா பார்த்துட்டான். அறிவார்ந்த பெருமக்களை, தமிழகத்தில் ஒரே ஒரு கட்சி தான் பனையினுடைய தேவையை, அதனுடைய முக்கியத்துவத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள். இது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வருடத்திற்கு வருடம் பனை திருவிழா என்று பனை விதை நடுவதை தென் மாநிலங்களில், பேய்குளத்தில், தூத்துக்குடியில் மட்டும் இல்ல, சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை வருட வருடம் லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கோம். அறிவார்ந்த பெருமக்களே, உண்மையான மாற்றம் நம்ம கிட்டதான் இருக்கு, நாம் தமிழர் கட்சிகிட்ட தான் இருக்கு. பனையறதை கேவலமா பாக்குறான். நான் அவனுக்கு சொல்றேன், சாதாரணமா எல்லாரும் பனை ஏறிட முடியாது. அதுக்கு உடம்புல வலு வேணும், மனசுல வலு வேணும், அவன் தான் ஏற முடியும். அது பனைமரம் தரக்கூடிய, பதநீர் தரக்கூடிய, கல் தரக்கூடிய சத்து அது. 70 வயசுல நம்ம ஐயா ஏறுவாரு, இவன் 30 வயசுல 2 ஏணிப்படி இறங்கிட்டு இறங்குது, மூச்சு இழைக்கும். ஆனா நம்ம ஐயா காலையில ஒரு தடவை ஏறுவாரு, சாயந்தரம் ஒரு தடவை ஏறுவாரு. எத்தனை மரம், 30 மரம் அசால்ட் ஏறுவாரு. அதுக்கு காரணம் கல்லும் பதநீரும் தரக்கூடிய அந்த தெம்பு. அறிவார்ந்த பெருமக்களை, கல்லை இவர்கள் தடை செய்து வச்சிருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்துக்கு இந்த பேயில போவோம் அனுமதி கொடுத்திருக்கான். இந்த செத்த பயில அதை குடிச்சு பல பேர் செத்து போயிட்டான், அவனுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்குது. அதே சமயத்தில் கல்லு இறக்கணாங்க என்று போயில் பொய் கேஸ் போட்டு நம்மளுடைய உறவுகளை கைது பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு கேடு கட்ட அரசு இது, எங்கேயாவது பார்த்திருக்கோமா? அறிவார்ந்த பெருமக்களை, அண்டை மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என்று எல்லா மாநிலத்திலையும் டோடி ஷாப்னு வச்சு விற்கிறான் கல்லு கடைன்னு. ஆனா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஷாப் இருக்குது, ஏன் டோடி ஷாப் இல்ல? ஏன் இல்ல? அந்த சீமச்சாராயத்தை குடித்து தமிழர்கள் உழைப்பை இழந்து போனார்கள். அறிவார்ந்த பெருமக்களை, உலகத்திலே ஆகச் சிறந்தவர்கள், அறிவிலே ஆகச் சிறந்தவர்கள் என்று யூதர்களை சொல்றார்கள், உழைப்பிலே சிறந்தவர்கள் என்று ஜப்பானியர்களை சொல்றார்கள். ஆனால் இன்னொன்றும் சொல்கிறார்கள், தமிழர்கள் அறிவிலே யூதர்களுக்கு நிகரானவர்கள், உழைப்பிலே ஜப்பானியர்களுக்கு நிகரானவர்கள். ஆனால் யூதர்களைப் போலவும் ஜப்பானியர்களைப் போலவும் தமிழர்கள் மேம்படாததற்கு காரணம் யூதர்கள்கிட்டையும் ஜப்பானியர்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய இன உணர்வு தமிழர்கிட்ட இல்ல. இவன் சாதியா பிரிஞ்சு போயிட்டான், இவன் மதமா பிரிஞ்சு போயிட்டான். அறிவார்ந்த பெருமக்களே, தமிழர்களுக்கு என்று இன உணர்வு இல்லாத காரணம் தான் 70 ஆண்டு காலமாக நம்மளை அடிமை நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. நம்ம சாதி பார்த்து ஐயா நம்மளு ஓட்டு போடுறோம், நம்மளதான் அனிதா, நம்மளதான் கனிமொழி ஓட்டு போட்டீங்க, நம்மளா இல்லையான் அது வேற, நீங்களே பேசி பஞ்சாயத்துக்கு வாங்க. அப்ப அனிதாக்கு ஓட்டு போட்டீங்க, பனைமரம் வெட்டப்படுவது பத்தி அனிதாக்கு ஏதாவது கவலை இருக்கா? இந்த மண்ணினுடைய மணல்களை, தேரிக்காட்டு மணலை, தாமிரபரணி மணலை அள்ளி விற்கிறாங்க, ஏதாவது கவலை இருக்கா?
செஞ்சு பாருங்க. அறிவார்ந்த மக்களை மீண்டும் மீண்டும் ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் இவர்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்மாலு நம்மாலுன்னு ஓட்டு போட்டு நாசமா போனோம். தமிழன் தான் நம்மாலு, வேற யார் நம்மாலு? ஏன் ஆயிரம் ரூபா நம்மளால சம்பாதிக்க முடியாதா? ரெண்டு மரம் ஏறினா ஆயிரம் ரூபா நம்ம ஒரு நாள் சம்பாதிச்சுட்டு போறோம். அறிவார்ந்த பெருமக்களை, காசு பணத்திற்கு விலை போய்விட்டோம். அதனுடைய விளைவு தமிழர்களுடைய வியாபாரம் நம்ம கையில் இல்லை. குறைந்தபட்ச வியாபாரம் தமிழர்கள் கையில் இன்னைக்கு இருக்குதுன்னா அதை நம்ம அண்ணாச்சிங்க கடை வச்சுக்கிறதுனால மட்டும்தான், இல்லைன்னா அதையும் மாறுபாடு ஆட்டி போட்டு போயிருப்பான். நம்ம ஆள் பாதுகாத்து வச்சிருக்காங்க. அறிவார்ந்த பெருமக்களை, தமிழர்களுடைய வியாபாரம், கல்வி, வேளாண்மை, நிலவளம், நீர்வளம் எல்லாரும் காக்கப்பட வேண்டும் என்றால் இருக்கிற ஒற்றை வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 13 வருஷமா கத்துறோம், இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 13 ஆண்டுகளாக கத்துறோம். ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஐயா எங்க கொள்கையை படிச்சு பாருங்க, எங்க பேச்ச கேளுங்க, இளைய பிள்ளைகளுக்கு, படித்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தாருங்கள்னு கேட்கிறோம். 25 வயசு எனக்கு, ஏன் இந்த கத்தணும்? என்ன தேவை வந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அரசியல் என்பது பிழைப்போ இல்ல, எல்லோருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது, வேலை இருக்குது, படிச்சிருக்கிறோம், வேலை பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த மண்ணின் மீதான, மக்களின் மீதான அக்கறையின் காரணமாக கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா 13 ஆண்டுகளாக எங்களை கத்த மட்டுமே தான் வைக்கிறீங்க. அறிவார்ந்த பெருமக்கள், இந்த குரல்கள், நாம் தமிழ் கட்சியில மேடையில ஒழிக்கக்கூடிய இந்த குரல் தெருவில் மட்டும் ஒழிச்சா போதாது, சட்டமன்றத்தில் ஒழிக்கணும், பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும். சீமான் ஆகிய நான் என்று எங்கள் அண்ணன் இந்த மண்ணினுடைய மைந்தனாக முடிசூடணும். அதற்கு பேரகுலத்தினுடைய மக்கள் நீங்கள். வரக்கூடிய தேர்தல் பொன்னான வாய்ப்பு. மீண்டும் கனிமொழிக்கு போட்டீங்கன்னா நாசமா போக வேண்டியதான். அந்த அக்கா ஸ்டெர்லைட்ல காசை வாங்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து போகும். நீங்க பாருங்க, ஸ்டெர்லைட்ல 13 பேரை துள்ள துடிக்க கொன்று வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. இதை பேசியவர்கள் திமுக காரர்கள். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி 13 பேரை துள்ள துடிக்க கொன்றார். நான் கேட்கிற கேள்வி, அதனுடைய தொடர்ச்சியாக யார் கொன்னார்கள் என்று விசாரணை கமிஷன் போட்டல? அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய பரிந்துரை வந்ததா இல்லையா? அருணாச்சலேஸ்வரனுடைய ஆணை சொல்கிறது, குற்றவியல் நடவடிக்கை அந்த காவலர்கள் மீது எந்த பரதேசி பய கொண்டானோ அவன் மேல எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏண்டா 2 வருஷமா எடுக்கல ஸ்டாலின் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். கனிமொழி கேட்பாங்களா? அறிவார்ந்த பெருமக்களே, இவர்கள் நாடகம் போடுறதுக்கு வருவாங்க, தேர்தல் சமயத்தில் வருவாங்க, காசு கொடுப்பாங்க, ஆனால் அந்த மண்ணிற்காக மக்களுக்காக நிற்க மாட்டாங்க. இன்னொரு தடவை திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ளாக